whether we survive or not, whether we individually live to see India free or not, we are confident that India shall be free. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் இந்த சொற்கள் உலகெங்கும் எதிரொலித்தது. இந்திய விடுதலைக்காக கடல் கடந்து செல்லும்படி இந்திய ஆசாத் ஹிந்து படையினரை இந்த சொற்கள் ஊக்குவித்தன. இந்த சொற்கள் இன்றும் எல்லா இந்தியர் உள்ளங்களிலும் தேசபக்த உணர்ச்சியை ஊட்டிக் கொண்டிருக்கின்றன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 1897 ஜனவரி 23 கட்டாக்கில் பிறந்தார். இந்த தினம் பராக்கிரம தினம் என்பதாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நேதாஜி அவர்கள் விவேகானந்தரின் போதனைகளால் தீவிரமாக கவரப்பட்டார். மாணவராக இருக்கும் போதே தேசபக்தி உணர்ச்சி காரணமாக அவர் பெயர் பெற்றவராக இருந்தார். தனது பெற்றோர்களின் விருப்பத்திற்காக அவர் இந்திய ஆட்சி பணி தேர்வை எழுதினார். அவர் அதில் 4வது இடத்தை பெற்றார். இருப்பினும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வால் பாதிப்புக்குள்ளானார். இந்திய ஆட்சி பணி பயிற்சியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு 1921 இந்தியா திரும்பினார். மகாத்மா காந்தியுடைய செல்வாக்கால் ஈர்க்கப்பட்டு அவர் சுதந்திர போராட்டத்தில் இணைந்தார். தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுடைய வழிகாட்டலில் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார். போஸ் அவர்களை மக்கள் நேதாஜி என்று அன்புடன் அழைத்தனர். 1930 சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கிய போது நேதாஜி அவர்கள் புரட்சிகர குழு ஒன்றில் இணைந்ததன் தொடர்பால் முன்பே சிறையில் இருந்தார். அவர் சிறையில் இருந்த காலத்திலும் கல்கத்தாவின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டார். எனினும் பலமுறை அவர் மீண்டும் மீண்டும் சிறைப்படுத்தப்பட்டார். இறுதியாக மருத்துவ காரணங்களுக்காக அவர் விடுதலை செய்யப்பட்டு ஐரோப்பாவிற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார். 1930 நடுவில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஐரோப்பாவிற்கு இந்திய மாணவர்களையும் ஐரோப்பிய அரசியல்வாதிகளையும் இந்திரனுடைய நலனுக்காக ஒருங்கிணைப்பதற்காக பயணமானார். இந்த காலத்தில் அவர் ஆராய்ச்சி செய்து ஒரு நூலையும் எழுதினார். அந்த நூலுக்கு பெயர் இந்திய போராட்டம் என்பதாகும். அது 1935 லண்டனில் வெளியிடப்பட்டாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் அந்த நூலை தடை செய்தது. அது இந்தியாவில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்தது. இந்தியாவில் நுழைவதற்கு அவருக்கு தடை இருந்த போதிலும் அதை மீறி அவர் 1936 இந்தியாவிற்கு திரும்பினார். அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் ஓராண்டு சிறைப்படுத்தப்பட்டார். 1937 நடந்த பொது தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் 7 ஆட்சிக்கு வந்தது. சுபாஷ் சந்திரபோஸ் விடுதலை செய்யப்பட்டார். 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தலைவராக இருந்த சமயம் தேசிய திட்டக்குழு ஒன்றை ஏற்படுத்தினார். 1938 நடந்த திரிபுரா காங்கிரஸிலும் பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து சுபாஷ் சந்திரபோஸ் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு 6 தவணை அளித்து அதற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமென்று தீர்மானம் கொண்டு வந்தார். அவர்கள் வெளியேறவில்லை என்று சொன்னால் புரட்சி வெடிக்கும் என்று அவர் அந்த தீர்மானத்தில் தெரிவித்திருந்தார். இந்த தீர்மானத்திற்கு எதிரான நிலை கட்சிக்குள்ளேயே ஏற்பட்டது. இதன் விளைவாக அவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ஒரு முற்போக்கான குழுவை ஃபார்வர்ட் பிளாக் என்ற பெயரில் ஏற்படுத்தினார். உலகப் போரில் இந்தியாவில் ஈடுபட்டதற்கு எதிராக வெகுமக்கள் இயக்கம் ஒன்றை ஏற்படுத்தினார். இதையடுத்து அவர் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டார். 1941 ஜனவரியில் அவர் இந்தியாவிலிருந்து நாடகபாணியில் தப்பி வெளியேறினார். ஆப்கானிஸ்தான் வழியாக ஜெர்மன் நாட்டிற்கு அவர் சென்றார். பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக ஜெர்மன் ஜப்பான் நாட்டு ஒத்துழைப்பை அவர் நாடினார். 1942 ஜனவரியில் பெர்லினில் அவர் ஆசாத் ஹிந்து ரேடியோவில் ஒலிபரப்பை தொடங்கினார். அந்த பேச்சுக்கள் இந்தியாவில் பிரம்மாண்டமான உற்சாகத்தை மக்களிடையே ஏற்படுத்தியது. जो आज़ादी की लड़ाई छेड़ रखी है उसे तब तक जारी रखना होगा जब तक हमें मुकम्मल आज़ादी हासिल न हो. 1943 ஜூலையில் அவர் சிங்கப்பூர் சென்றார். அங்கே ராஜ்பிகாரி கோஷிடமிருந்து கிழக்கு ஆசிய இந்திய விடுதலை அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றார். அந்த படையை ஆசாத் ஹிந்த் ராணுவம் என்பதாக மாற்றினார். நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய இராணுவ படையில் இருந்த படைப்பிரிவுகளுக்கு காந்தி, நேரு, மௌலானா ஆசாத் ஆகியோரின் பெயர்களை சூட்டினார். அதே போல் அந்த இராணுவத்தில் இருந்த விமானப்படை பிரிவுக்கு ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் என்ற பெயரை சூட்டினார். நேதாஜி தலைமையின் கீழ் பல போர் கைதிகளையும்
ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்களையும் ஈர்த்தது. ஆசாத் ஹிந்த் ராணுவம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் விடுதலை செய்தது. பர்மாவை கடந்து இந்தியாவின் பகுதிக்குள் 1944 March 18 நுழைந்தது. ஜப்பானும் ஜெர்மனியும் 2nd உலக போரில் தோல்வியடைந்ததை ஒட்டி இந்திய தேசிய ராணுவம் தன் பாசறைக்கு திரும்பும்படியாக ஆயிற்று. இருந்த போதிலும் நேதாஜி சரணடைவதை தேர்ந்தெடுக்கவில்லை. தொடர்ந்து ரஷ்யாவின் உதவியுடன் மஞ்சூரியாவிலிருந்து போரிட விரும்பினார். ஆனால் இருப்பினும் அவர் 1945 August 18 தவானுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது அவரது விமானம் வெடித்து காலமானார் என்று சொல்லப்பட்டது. சோவியத் யூனியனின் உதவியை பெறுவதற்காக மஞ்சூரியாவிற்கு சென்று கொண்டிருந்த பயணத்தின் போது இது நிகழ்ந்தது. இருந்த போதிலும் அவருடைய மரணம் இன்றும் மர்மமாகவே இருக்கிறது என்றும் பலரால் அவர் உயிருடன் இருப்பதாக கருதப்படுகிறது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தேசபக்தர்களின் தேசபக்தர் என்று மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்டார். நேதாஜி அவர்களின் வீர மரபு இந்தியர்களிடையே பராக்கிரமத்தை தூண்டிக் கொண்டிருக்கிறது. அந்த மாபெரும் தேசியவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். Thank you.